சென்னை அருகே எண்ணூரில் விபத்து மூலம் எண்ணெய் கசிவு ஏற்பட காரணமான இரண்டு கப்பல்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி எண்ணூர் அருகே இரு கப்பல்கள் மோதி எண்ணெய் கசிவு ஏற்பட்டது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் எண்ணெய் கசிவுக்கு காரணமான எம்டி டான் காஞ்சிபுரம் கப்பல் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது மும்பையில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றி வந்த இந்த கப்பல் மீது விபத்தை ஏற்படுத்தியது அத்துமீறி கடல் பகுதியில் நுழைந்தது சேதம் ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது ஈரானில் வந்த மற்றொரு கப்பல் மீது விபத்து தொடர்பாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனிடையே மீனவர் சங்க தலைவர் ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் விபத்தின் காரணமாக கடலில் படர்ந்துள்ள எண்ணெயால் கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் ஆபத்து உள்ளதாகவும் எண்ணெய் மேலும் பரவும் பட்சத்தில் பதினைந்து லட்சம் மீனவர்கள் பாதிப்படைவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதனால் விபத்துக்கு காரணமான கப்பல்களை சிறைபிடித்து வைப்பதோடு கப்பல் நிறுவனங்களிடமிருந்து உரிய இழப்பீடு பெற உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் கே கவுல் நீதிபதி சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது எண்ணெயை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கப்பல் நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்